ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம த மேன் ஃப்ரம் டொரண்டோ மூவி இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்டைய நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான், அதுவும் நம்ம தமிழ் டபிள்யூ படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் எப்படி எடுத்திருக்காங்க, ப்ளஸ் உள்ளே ஃபுல் என்னென்ன கெத்தான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் வித் ரிவ்யூட இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஸ் த மேன் ஃப்ரம் டொரண்டோ. என்டைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர ஆக்ஷன் பேக்காக இருக்க போது தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக என்டையர் மூவி நல்ல ஒரு காமெடி அண்ட் ஆக்ஷன் கேட்டகரியாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபியில் மேபி 5.8 ரேட்டிங் தந்திருக்கலாம். அண்ட் லைக் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இன்கேஸ் இந்த மூவியை நிறைய கொஞ்சம் என்ன சொல்கிறது பாசிட்டிவாக வரும், ஆனால் அதே சமயம் கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸும் டெஃபினட்டாக இருக்க போது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான மூவியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு எடுத்திருக்காங்க படத்தை, அண்ட் நான் பர்சனலாக இப்போ பார்த்து லைக் படம் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான மூவியாக தான் இருந்திருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்ல காமெடி ஹியூமர்ஸும் வந்தது. ஸ்டோரி என்ன சொல்கிறது, அது நிறைய லூப்ஹோல்ஸாக தான் இருக்கும், பர்ஃபெக்ஷனெலாம் இருக்காது. இட்ஸ் ஆல் ஓகே, ஏன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக தான் இந்த படத்தை பார்க்குறோம். அண்ட் ஆஸ் நம்ம தமிழ் டபுள் என்டர்டெயின்மெண்ட், அண்டு ஒரு படத்தை பார்த்து அப்படியே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதா, அது போதும் எனக்கு. ஸோ அதே தான் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லபடியாக லைக் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் பார்த்து. அதனால் லைக் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா போரிங்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா மெயினாக நம்ம கெவின் ஹார்ட் இருக்கார். ஸோ கெவின் ஹார்ட் மூவிஸ்னாலே அவரோட காமெடி ஹியூமர் டைமிங் அதெல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். ப்ளஸ் அவர் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு ஃபனியான ஆசன்ட்டும் இருக்கும். அண்ட் அதே தான் ஃபுல் ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதே தான் இந்த படத்துலையும் அவரோட மேக்ஸிமமாக தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் லைக் அவர் இந்த படத்தில் தெடியோட கேரக்டராக இருப்பார். அண்ட் இந்த கேரக்டரே கொஞ்சம் ஃபன்னியான கேரக்டர் தான். ஆன்லைன்லேயே ஒரு ஜிம் கிளாஸ் ஆட்டம் நடத்திட்டு இருப்பார். ஸோ கான்டாக்ட்லெஸ்ஸான ஒரு பாக்ஸிங்கை சொல்லித்தராராம். ஸோ பாக்ஸிங்லேயே கான்டாக்டே இருக்காதான், அது என்ன கணக்குன்னு தெரில, ஆனால் அவர் பாட்டுன்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கார். ப்ளஸ் அவருக்கு அவர் லைஃப்பில் எதுவுமே நல்லது நடந்ததே கிடையாது, எக்ஸப்ட் அவருக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு கான்செப்டு. அண்ட் இப்போது அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு பர்த்டே, அண்ட் இந்த வாட்டி அவர் பர்த்டேவை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணலாம் தான் நினைப்பார். எதுவுமே சொதப்பக்கூடாதுன்னு, ஆனால் அவர் வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே திருப்பி போட்டுரும். ஏன்னா அங்கே தான் நம்ம மேன் ஃப்ரம் டொரண்டோ வர கேரக்டரை கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்ம உடி ஹேர்ஸ்வால் தான் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஆஸ் ஏ ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு காய், ஒரு டாப் லெவலான ஒரு அசாசின் ஆட்டம், யாருக்கிட்டையும் உண்மையை வந்து பேச முடியாமல் இருந்தால் இவர் போயிட்டு அப்படின்னு அவங்க பயமுத்தி அப்படியே உண்மையெல்லாம் வெளியே சொல்ல வச்சிருவார். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வச்சு தான் இப்போ படத்தை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோவை தப்பி தவறி மேன் ஃப்ரம் டொரண்டோன்னு நினச்சிக்கிறாங்க. அண்ட் இங்கே தான் ஸ்டோரி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ படத்தில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஆக்ஷன் சீன்ஸை காமிச்சிருப்பாங்க. ஆஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டுன்னு கிடையாது. லைக் ஆக்ஷன் சீன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படியே டோட்டலாக பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு தான். ஆனால் இட்ஸ் ஓகே, ஆஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் நம்ம பார்க்குறோம், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணலாம். அதுவும் படத்தோட அப்படியே கிளைமேக்ஸ் கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூ ஷார்ட்டான ஒரு என்டையர் சம்பவர் ஆக்ஷன் சீன்ஸை வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அது கண்டினியூட்டியே இருக்காத மாதிரி தான் இருக்கும். என்ன நிறைய இடத்துக்கு கொஞ்சம் கட் ஷாட்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் தான். அதனால் லைக் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக் மூவியாக தான் எதிர்பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் பிளச்சரான கண்டென்ட் கூட எதுவுமே இருக்காது படத்தை. லைக் நார்மலாக நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். வேறு ஏதோ வல்கரான சீன்ஸோடய கூட வராது. என்ன காமெடி ஹியூமர் பயங்கரமாக போட்டிருக்காங்க படத்தில். அங்கங்கே கொஞ்சம் டபுள் மீனிங்கான காமெடி ஒரு ஹியூமர் கூட இருக்கும். அண்ட் ஆல்ரவுண்ட் லைக் என்டையர் நம்ம தமிழ் டப் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல கொஞ்சம் லாஃப்டரான பிளாஸ்டர் கூட இருக்கும். அதனால் டெஃபினட்டாக நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க படத்தில், லைக் இது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் அண்ட் அப்படியே செம்மையாக கொண்டு போயிருக்கான்னு. சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் அந்த சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம லைக் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நிறைய மூவிஸ் இப்போ நம்ம தமிழ் டப்லெலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அகெயின் இந்த படத்தை பண்ணது நல்லது தான் சொல்வேன். ஏன்னா அகெயின் நம்ம இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்பில் வேணும் தான் நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நிறைய மூவிஸ் வந்து ஆக்சுவலாக வெறும் நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் தமிழ் டப் பண்ணி விட்டுருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய மூவிஸ் நம்ம தமிழ் டப்லையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அது ஒரு நல்ல ஒரு சைன்னு சொல்லுவேன். அண்ட் டெஃபினட்டாக படம் ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே போய் பாருங்கள். அப்போ தான் லைக் வியூவர்ஷிப் சைஸ் அண்ட் லைக் நம்ம சவுத்லேருந்தும் நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் நம்ம தமிழ் டப்பில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் பை த வே படத்தை இதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக நம்ம கெவின் ஹார்ட் தான் என்டையர் மூவியோட ஒரு பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ அதான் சொல்லுவேன், எந்த ஒரு இதுவே பர்ஃபெக்ஷனாக இருக்காது. ஸ்டோரியும் சரி அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது அந்த லெவலில் கரெக்டாக இருக்கவே இருக்காதுன்னு. அடிக்காமலேயே போய் உள்ற மாதிரி சில சீன்ஸோடலாம் இருக்கும். ஸோ இருந்தாலும் அது ஒரு தனி செக்மெண்ட்டாக வச்சுருக்கேன். அதுதான் படத்தோட ஒரு நெகட்டிவ் பார்ட்டு. ஆனால் படத்தோட லைக் மிச்ச மீதி எல்லாம் அந்த காமெடி ஹியூமர்ஸ் தான் படத்தை அப்படியே
கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்திருக்கு. அண்ட் மெயினாக இப்போது படத்துக்கு லைக் ஐஎம்டிபியில் வெறும் 5.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ரோட்டன் டொமேட்டோல பார்க்கும் வெறும் 28% தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்டையர் மூவியை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. நான் வெறும் தமிழ் டபுள் தான் கன்சிடர் பண்ணி பார்த்தேன். அண்ட் எனக்கு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லபடியாக இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்திருக்கு. அதனால் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் டெஃபினெட்டாக, லைக் ஒன் டைம் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ளே தமிழ்ல இந்த படத்துக்கு ரேட்டிங் தோணும் அகைன் நான் 5 தான் தருவேன், அவுட் ஆஃப் டைம் ஒன்லி ஃபார் காமெடி ஹியூமர்ஸ்க்காகவே தான். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தாட்ஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் தரீங்களோ அதை அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேரிஸ் அவுட் ஆஃப் மூவி ரிவ்யூஸ் பிரேக் டவுன் ஸோ நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.